வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் சரத்குமார். இன்றைக்கி இந்த யூடியூப் விவசாய ரிவ்யூவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லிகளோட பயன் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. நிறைய விவசாயிகள் வந்து களைக்கொல்லிகள் என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டில் நிறைய பேர் கேட்டீங்க. பிரியமித ஹெர்பிசைடு உண்டு, போசமித ஹெர்பிசைடு உண்டா, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி அடித்தா பயிர்களுக்கு என்ன ஆகும், அதை பற்றி ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி அந்த பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல காத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு தி வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் சரத்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொத்தமல்லிக்கான களைக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அப்படிங்கிறது இலை சாகுபடிக்காக தான் மெயினாக பண்ணுறோம். மானாவாரி இடங்களில் பார்த்தீங்கன்னா மேலே கிரைண்ட்ஸ்க்காக, மேலே அந்த தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தனியாக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது புரட்டாசி பட்டங்களில், புரட்டாசி ஐப்பசி, மேக்ஸிமம் கார்த்திகை பட்டம் வரைக்கும் இது மானாவாரியாக யூஸ் பண்ணுற பழக்கம் உண்டு. பொதுவாக எல்லா மாவட்டங்களுமே பரவலாக பண்ணக்கூடிய ஒரு ஒன்று. இன்னொன்று வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஊடுபயிராகவும், நிலக்கடலை பார்த்தீங்கன்னா ஊடுபயிராகவும் நிறைய இடங்களில் நம்ம பண்ணுறாங்க. மெயின் கிராப் இரிகேட்டடாகவும் பண்ணுறாங்க, அதாவது மானாவாரியில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை போடும்பொழுது மானாவாரியில் மேலே தெளிச்சு விட்றாங்க. அதே மாதிரி நிலக்கடலை பயிரில் தண்ணி விட்டு பார்க்கும் பொழுது அப்பையும் ஊடுபயிராகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. தலைக்காகவும் சில பண்ணுறாங்க, கிரைண்ட்ஸ்க்காகவும் சில பேர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த மெத்தட் பொதுவானது. இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த களைக்கொல்லிகள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஊடுபயிர் பண்ணும்போது மட்டும் அந்த ஊடுபயிருக்கு உண்டான பயிருக்கானது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம தனியாக பண்ணுறதை பார்த்துருவோம். நீங்கள் பியூராக வந்து நீங்கள் கொத்தமல்லி இலை மட்டும் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இலைக்காக நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், கொத்தமல்லி விதையை வந்து உடச்சு போடணும் அப்படின்னு. உடச்சுன்னா ரொம்ப தூள் கிடையாது. செப்பல் வச்சு நீங்கள் நேம்பிடிங்க அப்படின்னா ரெண்டா ரெண்டாக உடஞ்சிரும் இல்லையா. அப்படி நீங்கள் ஊற வச்சு போட்டிங்கன்னா குயிக்கனிங் க்ரோத், ஒரு 5 நாளில் நீங்கள் நல்ல ஒரு க்ரோத்தை பார்க்க முடியும், அதாவது ஜெர்மினேஷன் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் 10 நாள் 12 நாள் வரைக்குமே உடைக்காமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் மெல்ல வர ஆரம்பிக்கும். ஸோ இதை குக்கிங் பண்ணுறதுக்காக, இந்த விஷயத்தை முன் சீக்கிரமாக பண்ணுறதுக்காக தான் நம்ம உடச்சி போகிறது அப்படிங்கிறது. போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கிளறி விடணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்கிறேன்னா, களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது. ஏன்னா சில என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூவி விட்டு மேலே களைக்கொல்லி அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெர்மினேஷன் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் சுத்தமாக வந்து நீங்கள் முளைப்பே எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா இறச்சி விட்டுட்டு நல்லா ஒன்று கையில் ஃபோர்க்கு மாதிரி இரும்பில் அந்த மாதிரி கையில் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வாங்கி இல்லை கொத்து களைக்கொத்தில் கொத்து விட்டுட்டே வருவாங்க பின்னாடி. இல்லைனா வந்து இதில் சின்ன கைவண்டி வச்சுக்கிட்டு அப்படியே போட்டு விட்டுட்டே பின்னாடி மூடிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதான் வந்து மெத்தடு. இப்படி பண்ணிட்டு மண் மூடி இருக்கணும் விதை மேலே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து களைக்கொல்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டு விதமான களைக்கொல்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பெண்டி மெத்தில்னு சொல்லக்கூடிய களைக்கொல்கள் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆக்சிஃப்ளோரோபின். ஆக்சிஃப்ளோரோபின் 23.5% அந்த காம்பினேஷன் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு அதிகபட்சம் 1 to 1.5 மில்லி, 10 மில்லி தான் டேங்க் போடுறாங்க, இல்லைனா 15 மில்லி அதிகபட்சம் போடுறாங்க. இது வந்து டிபெண்டிங் அப்பான் ஏரியா பொறுத்து பழக்கம் இருக்குது. இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஆக்சிஃப்ளோரோபின் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் 15 மில்லி அதிகபட்சம் 20 மில்லி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3 நாளுக்குள்ளே அடிச்சிடணும், மேக்ஸிமம் 3 நாள். எதுக்காகனா, நீங்கள் விதை போட்டு தண்ணி கட்டிட்டீங்கன்னா 2 நாள் விட்டு 3 நாள் முதல்ல களை செடி தான் முளைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு 3 நாள் அப்படிங்கிறது. நீங்கள் 2 நாள் ஈவினிங் அடித்தாலும் சரி, இல்லை 3 நாள் அடித்தாலும் சரி, நாட் மோர் தன் 3 டேஸ்க்கு மேலே போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து செடியோட முளைப்பை பாதிக்கும், ப்ளஸ் வந்து கிராப்போட நுனி வந்து கருகி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். பெண்டிமத்தில் யூஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா 75 மில்லி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப் டூ வந்து டிபெண்டிங் அப்பான் ஏரியா பொறுத்து, பெண்டிமத்தில் பொறுத்த வரைக்கும் 75 மில்லி நீங்கள் தாராளமாக போகலாம். அதோடது 14 லிட்டர் தண்ணிக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற கான்வெர்சேஷன் கணக்கு வச்சுக்கோங்க. இது ஆக்சிஃப்ளோரோபின் பொறுத்த வரைக்கும் 1.5 to 2 மில்லி, நீங்கள் பெண்டிமத்தில் பொறுத்த வரைக்கும் 5 மில்லி வரைக்கும் போகலாம். 14 லிட்டர் தண்ணியாக இருந்தால் 75 மில்லி வரைக்கும் போகலாம், 10 லிட்டராக இருந்தால் 50 மில்லியும் போகலாம். இதுதான் வந்து டேங்க் 50 மில்லி, டேங்க் 75 மில்லி சொல்லி ஏரியாக்கு ஏரியா மாறுபடுறதுக்கான காரணம். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அதிகபட்சமாக போகலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. இது எந்த வகையிலையும் வந்து பயிரோட வளர்ச்சியை கெடுத்துடாது, ஆனால் சரியான நேரத்தில் அடித்தோமா அப்படி தான் இருக்கும். இந்த களைகள் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் 3. ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்பேரில் கை ஸ்பேரில் தான் அடிக்கணும். அடிக்கும்போது கால்பதில் ஈரம் அவசியம் இருக்கணும். நீங்கள் தண்ணி கட்டிட்டு உயிர் தண்ணி முதல் நாளே கட்டுவீங்க, விட்டுட்டு 3 நாள் 2 நாள் கட்டினாலும் சரி 3 நாள் ஒரு தண்ணி கட்டிடுங்க. அதுக்குன்னு அடிச்சுட்டு உடனே சொத சொதன் அடிச்சிடக்கூடாது. கால்பதில் ஈரம் வந்தப்போது ரொம்ப குழக்கம்னு இருக்கக்கூடாது. நீங்கள் சொத சொதன் அடிக்கும்போது உள்ளே போனீங்கன்னா செடி பூரா விதப்பூரா உள்ளே போயிடும். ஸோ மேற்பரப்பு ஈரம் இருக்கணும், கொஞ்சமாவது வந்து அடியீரமும் இருக்கணும். அது களைக்கொல்லிக்கிறதுக்கு ஒரு சரியான பதம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் அடிக்கணும். கூட வந்து டானிக் சேர்த்து சில அடிக்கிற பழக்கம் உண்டு. களைக்கொல்லி கூட டானிக் சேர்த்து அடிக்கிறோம்பாங்க. அது இந்த மாதிரி பழங்களுக்கு குறைச்சிக்கிறது பெஸ்ட்டு. சில பகையில் பழக்கமும் உண்டு. நான் வந்து ஆன்லைன் போட்டு அடிப்பேன், இல்லை வந்து நான் டானிக் ஏதாவது கடல் பாசி உரங்கள் சேர்த்து அடிப்பேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம், தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் வந்து மெத்தடாலஜி. இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு களைக்கொல்லிகளை நீங்கள் 3 நாள் தான் அடிக்கணும், 3 நாளுக்கு மேலே நீங்கள் அடிக்கக்கூடாது. போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட்ங்கிற ஒன்றே கிடையாது. செடிகள் வளர்ந்ததுக்கப்புறம் செடி மேலே அடிக்கிறதுக்கு சில
டர்கா சூப்பர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் கம்பல்சரி பாதிக்கும், எல்லா மண்ணுக்கும் அது சூட் ஆகாது. குயிசன் ஆஃப் வீத்தில் 10% காம்பினேஷன், இல்லை குயிசன் ஆஃப் வீத்தில் 5% காம்பினேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறீங்க. ஆனால் அது பரிந்துரையே கிடையாது. கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும், கொத்தமல்லி இலை சாகுபடி பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய 3-4 அடிக்கிற கலைக்கொலுக்கு மட்டும்தான் இருக்குது, லேட்டராக இருக்க கூட கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நாள் ஓரளவுக்கு ஒரு பெருசாக, ஒரு 40 நாள் ஓரளவுக்கு கலவரும், ஒரு கை கலை கம்பல்சரி போக வேண்டியிருக்கும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதான் வந்து மெத்தடாலஜி, இப்படி தான் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோகால். நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பிளைண்டாக இருந்தவங்களுக்கு, கை கலைகளை எடுத்த ஆளுகளுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கோரைகள் ரொம்ப வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடியே பிளாக் ஷீட் அடித்து விட்டுட்டு ஒரு 20 நாள் கழிச்சு லேண்டை திருப்பி ஒரு சின்ன கைமண்டி விட்டு ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோரையோட இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அந்த காட்டில் இருக்காது. ஏன்னா ரெகுலராக கீரை ப்ளஸ் வந்து ரெகுலராக கொத்தமல்லி அப்படி பண்ணாங்கன்னா ரெகுலராக வந்து அதே பண்ணிட்டு இருக்கும்போது கோரைகளோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் பயிர் இருக்கும்போது பண்ண முடியாது. பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நாளைக்கு மறுபடியும் லைட்டாக ஓட்டி விட்டு தண்ணி கட்டி விட்டுட்டு பிளாக் ஷீட் அடிச்சு விட்டு 20 நாளுக்கு அப்புறம் காட்டை விட்டு ஓட்டி விட்டு கை வண்டி விட்டு ஓட்டோ இல்லை டிராக்டர் விட்டு ஓட்டியோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து இந்த கோரைகளோட இன்ஃபெக்ஷனை குறைக்க முடியும். இதுதான் 3 types ஆஃப் ஹெர்பிசைட்ஸோட செக்ஷன். உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு நான் நல்லா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.